வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் எனர்ஜி மாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிசிக்கல் பற்றின ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாம். அன்றைக்கி நடைபெறவிருந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டானது தள்ளி வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ மழையின் அதிகபட்ச மழையின் காரணமாக நாளைக்கு நடைபெறவிருந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டானது தள்ளி வச்சுருக்காங்க. இப்போது இவங்களுக்கு வந்து டேட் அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் வந்து அறிவிக்கலை, ரைட்டா? அப் இந்த பட்சத்தில் வந்து என்னென்னா, நமக்கு ஹால் டிக்கெட்டில் 12-13 அப்படின்னு தேதிகளில் ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட், எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே டேட் தள்ளி போகுமா தள்ளி போகாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறையா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டேட் தள்ளி போக வாய்ப்பு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 12-13 வந்து என்னென்னா சீல் வச்சு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்த சீல் வச்ச டேட்டில் தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா உள்ள அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து என்னென்னா, ஸோ இப்போது நாளைக்கு கேன்சல் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்ச டேட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கூட வைக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? அப்படிங்கிற ஃபிசிக்கல் டேட்டில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு நம்ம முழு மனசை நம்பி என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபிசிக்கல் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பன்மைக்கு நீங்கள் வந்துடுங்க, ரைட்டா? ஸோ இந்த இப்போது நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு இதுக்கு நாள் தள்ளி போகும் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே அசால்ட்டாக இருக்க வேண்டாம். முழுமையாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 12-13 நம்ம கூப்பிட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஓகே, இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.